ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம இன்றைக்கி போன டெக் சீரிஸ் வீடியோவில் கைன் மாஸ்டரில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் வந்து அந்த பார்ட் ஒன் வீடியோவில் பேசிக் ரூல் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கைன் மாஸ்டர் ப்ரோ கைன் மாஸ்டர் எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த ஆப் இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா அந்த ஆப் டவுன்லோட் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து ப்ரோ கைன் மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் அதெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக நீங்கள் ஆஃப்லைன்லேயே எடிட் பண்ணிக்கலாம், ஆட் வராது, எதுவுமே வராது. அதுக்கப்புறம் போன பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருங்க, அதோட லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பேசிக் டூல் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பார்ட் டூ வீடியோவில் அதில் சில டூல்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி காட்டுவோம். உதாரணத்துக்கு அந்த கட்டிங் டூல், அதை ரைட் சைடில் கட் பண்ணுறது எப்படி, லெஃப்ட் சைடில் பண்ணுறது எப்படி, ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, அந்தமாரி வந்து ஒரு 5 or 6 டூல்ஸ் வந்து நீங்கள் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நடுவில் எடிட்டிங் சொல்லித்தரும் போது உங்களுக்கு புரியும். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கைன் மாஸ்டர் பார்ட் 2 வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு எம்டி ப்ராஜெக்டை செட் பண்ணிங்க. அந்த ப்ளஸ் மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து ஜஸ்ட் 1 டைம் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிடுங்க, நம்மளுக்கு எம்டி ப்ராஜெக்ட் வந்துடும். இப்போ வந்து நம்ம சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். என் வீடியோ முதல்ல நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். அங்கே வந்து மீடியா ப்ரௌசர்னு உங்களுக்கு இருக்குது பாருங்க, அந்த மீடியாங்கிற அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை 1 டைம் வந்து கரெக்டாக டேப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இப்போ டேப் பண்ண பாருங்க, நான் டேப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிங்க, அதாவது எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிங்க. வீடியோ 1 டைம் டேப் பண்ணுங்கள், அந்த எடிட்டிங் ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல வந்து கட் பண்ணுறது எப்படின்னா பார்க்க போகிறோம், வாங்க அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கட் பண்ணுற டூலை வந்து சிசர் மாரி யூஸ் பண்ணுங்கள், அதை 1 டைம் டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோவில் லெஃப்டில் கட் பண்ணணுன்னா லெஃப்ட் இருக்குது, ரைட்டில் ரைட் சைடில் உங்களுக்கு கட் பண்ணணும்னா ரைட் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு டூலாக யூஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எனக்கு இந்த லெஃப்ட் சைடு தான் வேணாம், இந்த ரைட் சைடு மட்டும் போதும். ஆனால் லெஃப்ட் சைடுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் லெஃப்டாக இருக்குதுன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி இருக்காது. 1 டைம் டேப் பண்ணால் எனக்கு லெஃப்டில் உள்ளதாக நிறைய சைடும் ரைட்டில் உள்ளதாக அப்படியே இருக்கும். இப்போ நான் எப்படி அன்டூ பண்ணிக்கிறேன், அன்டூ பண்ணிட்டு இப்போ எனக்கு ரைட்டில் உள்ளதெல்லாம் வேணாம், லெஃப்டில் உள்ளது மட்டும்தான் வேணும். அப்போ ரைட்டில் உள்ள அந்த ஐக்கானை வந்து 1 டைம் டேப் பண்ணுவாங்க, அப்போனா வந்து அப்போ அதை டேப் பண்ணால் உங்களுக்கு ரைட்டில் உள்ளதெல்லாம் நிறைய சைடும், லெஃப்ட்டில் உள்ளது மட்டும் அப்படியே இருக்கும். இதை பாருங்கள், எனக்கு லெஃப்ட்டில் உள்ளது அப்படியே இருக்குது, இப்போ ரைட்டில் உள்ளது அப்படியே இருக்குது. மறுபடியும் அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டுமே பண்ண வேணாம், ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும், தனித்தனி லேயராக கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே ஸ்ப்ளிட் ஆஃப் ப்ளே ஹெட்ன்னு இருக்குது பாருங்கள், அதோடய ஐக்கான் இப்படி தான் இருக்கும். அதை 1 டைம் டேப் பண்ணால் ரெண்டும் தனித்தனியாகிடும் பாருங்கள், தனித்தனியாக ஆகிடுச்சு பாருங்கள், ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அன்டூ பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஆடியோ மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை 1 டைம் டேப் பண்ணுறது மூலிமா அதில் உள்ள ஆடியோஸ் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அதில் உள்ள ஆடியோ மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆடியோ வந்துட்டு தனியாக வந்தனால அந்த ஆடியோவை என்ன வேணால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அண்டு
இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம்னா அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அதை ஒரு தனி லேயராக கொண்டு வந்துருப்பாங்க. மறுபடியும் அன்டூ பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் டூல். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட யூஸிங் எப்படின்னு. வாங்க இப்போ அடுத்த டூல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்தது வந்து கிராஃபிங் டூல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கிராஃபிங் டூலை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து செகண்ட் லேயராக வச்சால் தான் உங்களால் பர்ஃபெக்டாக கிராப் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் லேயராக இதுவே வச்சிங்கன்னா உங்களால் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் தான் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், ரெண்டு இதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், அடுத்தது வந்து எண்டிங் பொசிஷன். அப்படி தான் உங்களால் பண்ண முடியுமே தவிர உங்களால் கிராப் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து வீடியோவில் பாருங்கள், வீடியோ வந்து ஜூம் அவுட்டு தான் ஆயிருக்கே தவிர கிராப் ஆகலை. நீங்கள் அதனால் லேயர் செகண்ட் லேயர் வச்சுக்கிட்டு கிராப்பிங் டூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக கிராப் ஆகும். இதேமாரி தான் உங்களுக்கு இருக்கும். வேணும்னா நீங்கள் அன்டூ கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த டூல் பார்க்கலாம். நம்ம அடுத்த டூல் என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து சவுண்ட் டூல் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் சவுண்டு வந்து 200% வச்சுக்கலாம். அப்புறம் எஃபெக்ட் சவுண்டுன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து பேக்ரவுண்ட் ஆடியோ, அதை வந்து நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிச் இருக்குது பாருங்கள், பிச் மூலயமா உங்களோட வாய்ஸை வந்து சின்ன குழந்தைங்க வாய்ஸாகவும் பெரியவங்க வாய்ஸாகவும் மாற்றிக்கலாம். கம்ப்ரெஸர் மூலயமா நீங்கள் சவுண்டை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, கிளிப் கிராஃபிக் தான் பார்க்க போகிறோம். இது மூலயமா வந்து உங்களோட வீடியோவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அனிமேஷனாக டைட்டில் போடுறது அந்தமாரி போடுறாந்தால் போட்டுக்கலாம். நான் ஒரு டைட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், பவர்ஃபுல்னு ஒரு டைட்டில் இருக்குது, போட்டு காட்டுறேன் பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி வரும். ஈஸியாக இந்தமாரி டைட்டில் போட்டுக்கலாம். இருங்க, உங்களுக்காக வேறு சில எஃபெக்டையும் யூஸ் பண்ணி காட்டுறேன். இதை இப்படி வேணால் அன்டூவும் பண்ணிக்கலாம். மறுபடியும் வேறு இப்போ இன்னொரு எஃபெக்ட் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து அடுத்தது ட்ராவல் அண்ட் ஆக்டிவிட்டி. இது ஒரு எஃபெக்ட்டு, ட்ரெயின் வர மாரி அதில் நீங்கள் உங்கள் டைட்டிலில் போட்டுக்கலாம். இது பார்க்க இன்னும் உங்கள் வீடியோ அட்ராக்டிவாக தெரியும். இதேமாரி நீங்கள் என்ன டைட்டில் வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு எது வேணும் போட்டுக்கலாம். வாங்க அடுத்த டூல் பார்க்கலாம். அடுத்த டூல் என்னென்னா ரொட்டேட்டிங் டூல். ரொட்டேட்டிங் டூல் மூலயமா உங்கள் வீடியோவை எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360 டிகிரியில் என்ன டிகிரி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிரர் ரொட்டேட் பண்ணிக்கலாம், மிரர் உங்கள் இமேஜை மிரராகவும், அதுக்கப்புறம் மேலே பார்க்குற மாரி மிரராகவும். இருங்க, உங்களுக்கு தள்ளி வச்சு காட்டுறேன். அங்கே பாருங்கள், இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மிரர் மூலயமா உங்கள் ஆல் இன் ஒன்கிற அந்த வேர்டு வந்து மாறுது பாருங்கள். இப்படி மேலே வைக்கிறது மூலயமா அந்தமாரி மாறுது பாருங்கள். இந்தமாரி ரொட்டேட் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டூல் என்ன பார்க்க போகிறோன்னா, கலர் ஃபில்டர். இது மூலயமா உங்களோட வீடியோவில் உள்ள கலர்னஸை ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய கலர் ஃபில்டர்ஸ் இருக்குது, நான் ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறேன். மற்றபடி நீங்கள் எது வேணாலும் உங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறது மூலயமா ஈஸியாக அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, கலர் அட்ஜஸ்ட்மெண்ட். இது மூலயமா நீங்கள் கலர் ஃபில் பண்ண அந்த இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அப்புறம் சேச்சுரேஷன், இந்த மூணுத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் வச்சுக்கிட்டு டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்தது வந்து வால்யூம் என்வலப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது மூலயமா நீங்கள் எந்த இடத்துல பர்டிகுலராக பேசுகிறீங்களோ, இல்லை எந்த இடத்துல ஆடியோ உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ரைசிங் பட்டனை தூக்குறது மூலயமா உங்களுக்கு ரைஸ் ஆகும். அந்த லைன் மாரி இருக்கிறது ரைஸ் ஆகுது பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் அதிக ஆடியோ கேட்குது பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் அதிக ஆடியோ கேட்கும், அதை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். அடுத்தது வந்து ஆடியோ ஃபில்டர் பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் அனிமேஷன்னால இதில் உங்களுக்கு இந்த அந்த ஆடியோ ஃபில்டர் போட்டாலும் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியாது, அதனால் நான் காட்டல. இந்த ஆடியோ ஃபில்டரை வந்து இது நான் இருங்க, இது முதல்ல இதை சொல்லிடுறேன். விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது மூலயமா உங்களுக்கு சுற்றி டார்க் ஆகிற மாரி தெரியும் பாருங்கள். விக்னேட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணோடனே வந்து அது போயிடுச்சு பாருங்கள். இது மூலயமா அடுத்தது வந்து அடுத்த டூல் என்னென்னா, அப்படி கீழே பார்க்குற மாரி இருக்குது பாருங்கள். அது மூலயமா எத்தனை லேயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்தது உங்களோட லேயரையே மறுபடியும் எப்படி டூப்ளிகேட்டாக போடுறது
அதான் பார்க்க போகிறோம். அது த்ரீ டாட் பட்டன் அமுக்கிறது மூலயமா அதில் டூப்ளிகேட் ஆப்ஷன் வரும். நீங்கள் எத்தனை டூப்ளிகேட் வேணால் வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கேன் பாருங்கள். வீடியோ டேப் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்டுங்கிற பட்டன் அமுக்குனீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் வரும். இப்போ வீடியோ டூப்ளிகேட் ஆனதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லேயரில் இருந்ததுன்னா ஃபஸ்ட் லேயரில் கண்டினியூ அப்படியே அதே இதாக இருக்கும். பாருங்கள், மூணு இது இருக்குது பாருங்கள். இதான் டூப்ளிகேட் ஆப்ஷன். இது மூலயமா நீங்கள் எத்தனை டூப்ளிகேட் வேணால் உங்களோட ஃபைலை வச்சுக்கலாம். வேணும்னா இதை டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் பாதி டூல் பார்த்துட்டோம். மிச்ச டூலை பார்த்து த்ரீ வீடியோவில் பார்ப்போம். இது இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இது பேக்ரவுண்ட் ஆடியோ போடுறதும் ஈஸி தான். அதை ஜஸ்ட் அந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு எது வேணுமோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தாலே போதும். அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுக்கறது மூலயமா ஈஸியாக அந்த ஆடியோ வந்து உங்களோட லேயரில் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு உங்களுக்கு அது வந்து ப்ளே ஆகும் நல்லா. அந்த ஆடியோவை வந்து இப்போ இது பண்ணிடலாம். உங்களோட லேயரில் போட்ட பிறகு உங்களோட லேயரில் வந்தது. வேணும்னா நீங்கள் அந்த ஆடியோவை உங்களுக்கு தேவைங்கிற இடத்துல படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவை அதுக்கு அதுலேயும் ட்ரிம்மிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் இப்போ ட்ரிம் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். அடுத்த பார்ட் த்ரீ வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆடியோவில் எப்படி எடிட் பண்ணுறது அதுவும் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்டாக புரியும். இப்போ ட்ரிம் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு ரைட் சைடு அதிகமாக இருக்கனால அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு டிக் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்ச இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு பட்டன் இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் டக்குன்னு உங்களோட ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும் மட்டும்தான் இன்னும் அந்த ரைட் சைட் கார்னரில் இருக்க பட்டன் அமுக்கணும். இதுவே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா அந்த ஷேர் மாரி இருக்க அந்த பட்டன் அமுக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ஷேருங்கிற பட்டன் அமுக்கணுன்னே சேவ் டு கேலரின்னு இருக்குது, அதை வந்து ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த குவாலிட்டியில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு கேட்கும். உதாரணத்துக்கு லோ குவாலிட்டி இருக்குது, அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாரி சைஸ் மாறும். 2 MB, 18 MB அந்தமாரி எம்பி அதிக அதுக்கேற்ற மாரி அதிகமாகும் கம்மியாகும். இப்போ நான் லோ குவாலிட்டிலேயே என் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். லோ குவாலிட்டி 2 MB தான், அதை எக்ஸ்போர்ட்னு கொடுக்குறேன். அந்த லோ குவாலிட்டிங்கிறத செலக்ட் பண்ண போதும். எக்ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்னு வரும். அதில் வந்து கீழே எஸ்டிமேட்டிங் டைம் இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல வந்து உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் ஆக இன்னும் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு காட்டும். எனக்கு இன்னும் 10 செகண்டோ 27 செகண்டோ இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கலாம், இல்லை அதை எக்ஸ்போர்ட் ஆனதை ஷேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ளே கூட பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து வெளில வந்து காட்டணும்ல. ஓகேன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்ட் டூ வீடியோவில் நிறைய டூலை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா வீடியோ ரிப்ளை பண்ணி பாருங்கள். அந்த ஆடியோ வந்து எப்படி இது பண்ணணும்னா ஆடியோ ஃபில்டருக்கு நீங்கள் வாய்ஸாக கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்ட் த்ரீ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், ஃபைனலாக வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்ட் டூ வீடியோவில் கைன் மாஸ்டரில் சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். கண்டிப்பாக இந்த கைன் மாஸ்டர் ப்ரோ கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணோம், அதில் லிங்க் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதேமாரி டெக் சீரீஸ்லேருந்து தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து இந்த கைன் மாஸ்டருக்கு அடுத்தது வந்து இன்னும் வேறு எந்த எடிட்டிங் ஆப்பில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது கூட சொல்லுங்கள், நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேமிங் சீரீஸில் அதுவும் வரும். ஃபோன் ஹோல்டர் வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், அது விட்டுறாதீங்க. அந்த வீடியோ இந்த வாரம் வராமல் இருந்த வீக் மன்னிச்சிடுங்க, சாரி கேட்டுக்கிறோம் அந்த சேனல் சார்பாக. இது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பார்ட்டு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி நல்லா நல்ல விஷயம்லாம் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க, கணக்காங்கிறவங்க ரொம்ப நல்லாவே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து வீட்டில் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நல்லா அழகாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்கள் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனையும் எதிர்பார்க்குறோம்.
மட்டும் இல்லாமல் அதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஷேரிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இதேமாரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் செல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வர அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை உங்கள் ஆயுர்வான் சேனல் வெளியிட்டால் நன்றி.